வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் ஜெஸ்வின். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கெண்டமீன் பாபிக்யூ ஃப்ரை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு கெண்டமீன் ஒரு 2 கிலோவில் எடுத்துங்க. அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து அதை 2 சைடும் நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் மசாலா அப்ளை பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு அடுப்பை நல்லா ரெடி பண்ணி வச்சுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன், அப்புறம் பெப்பர் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ரெட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ க்ரீன் பேஸ்ட்டுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மின்ட் லீவ்ஸ், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை 20 மினிட்ஸ் ஊறி இந்த மீனை எடுத்து ஒரு பக்கம் வந்து ரெட் பேஸ்ட்டை எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஒரு சைடு கூட கேப் இருக்கக்கூடாது. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. இப்போ அப்படியே அதை திருப்பி க்ரீன் பேஸ்ட் எடுத்து அதேமாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல்லாத்தையும் அதை பேஸ்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு சைடு கூட கேப் இருக்கக்கூடாது. இப்போ அப்படியே மீனை திருப்பி போட்டு மீனோட உள் பக்கமும் அதேமாதிரி ரெட் க்ரீன் பேஸ்ட்டை ஒரு பக்கமும் விடாமல் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு சைடு க்ரீனு, ஒரு சைடு ரெட்டு, அதேமாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மசாலா எடுத்து மீனோட தலையிலையும் அதேமாரி ரெட் க்ரீனுன்னு நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக மேரினேட் பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். 20 நிமிஷம் இருக்கும்போது நீங்கள் மேரினேட் பண்ணால் தான் அது நல்லா மசாலா உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த அடுப்பில் க்ரில்லோட செட்டப்பை எடுத்து வச்சு அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தால மீன் அதை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இந்த 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு ரெட் சைடு இல்லை க்ரீன் சைடு ஏதாவது ஒரு சைடு வச்சு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது நல்லா வேகும் போது அதை அப்படியே அப்படியே திருப்பி போடுங்க. அப்போ தான் நெருப்பு நல்லா பரவலாக போயிட்டு மீன் நல்லா வேகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. 2 சைடும் நல்லா வெந்துட்டு பிறகு எடுத்து ஒரு வாழை வச்சு அதில் லெமன் போட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாதி சாப்பிட்டுட்டானுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ண, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.